எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மாலையை சார்ந்த வெற்றிகரமாக இந்த சீரீஸை பார்த்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கண்டினியூஸாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நான் உள்ளே வரப்போம் தான் எல்லோரும் சொன்னாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே Z5 உடன் இணைந்து எங்களுடைய வெப்சீரீஸ் தலைமைச் செயலகம், இந்த தலைமைச் செயலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு இப்போ கௌஷிக் ரொம்ப சுருக்கமாக பேசினார், நான் இமெயில் மட்டும் பெருசாக அனுப்புவார். எவ்வளோ பெரிய ஜேர்னிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது உண்மையிலே ஒரு தலைமைச் செயலகத்துக்கு போகிற ஒரு போராட்டம் மாதிரியே தான் இருந்தது. எல்லாம் அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோன்னே வந்து, ஆனால் ஒன்றே ஒன்று, இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை இது எடுக்கப்படுற விதம், அதில் வந்து நன்றி சொல்ல வேண்டியது வசந்த பாலன் டைரக்டர் அவர்களுக்கு தான். அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலையும், ஆனால் இதில் என்னென்னா அவர் சினிமாலேருந்து வெப்சீரீஸ்க்கு வந்தனால ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சினிமாவில் வந்து அவர் சங்கர் சார் கூடவே இருக்கார், சங்கர் சார் எப்படி படம் எடுப்பார் அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வெப்சீரீஸுக்கு ஒரு வேற ஒரு நேரட்டிவ். இப்போ கூட யாரோ நான் உள்ளே வந்தோன்னு கேட்டாங்க, நீங்கள் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க, அப்புறம் படம் எடுத்தீங்க, இப்போ வெப்சீரீஸ், இட்ஸ் ஆல் த சேம். ஆனால் ஒரு நெரட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டெலிவிஷனுக்கு வேற ஒரு மீட்டர் இருக்குது, வெப்சீரீஸ்க்கு வேற ஒரு மீட்டர், சினிமாவுக்கு வேற ஒரு மீட்டர். அது மீட்டருன்னு சொல்கிறது அதோட டைமிங், அதை சொல்கிற விதம், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த இமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். அது வசந்த பாலன் சார் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே அவர் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரும் அந்த ஃப்ளோவில் வந்துட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லா க்ரூ, கேமராமேன்லேருந்து மியூசிக்லேருந்து எடிட்டர்லேருந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட்ஸ்லேருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னால் வசந்த பாலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எப்போவுமே உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டேன். ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க செய்யணும், நம்ம உள்ளே போய் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுங்கிறது நான் வந்து இது வரைக்கும் சினிமாவில் நான் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு போகிறதுக்குள்ளே எல்லாமே பேசிடுவோம். இந்த கதையை ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணி இந்த கதையை நான் சொல்லும்போது அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தாரு, அப்புறம் அப்படியே யோசனை பண்ணார். யோசனை பண்ணி, மேடம் இந்த கதையெல்லாம் எடுத்தால் நாங்கள் ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னாரு. சரி, ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு கதையை நீங்கள் பாருங்கள் அதை எப்படி பண்ணணும்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல அதை ரொம்ப பிரமாதமாக அவர் வந்து, அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க, பட் அது ரொம்ப அழகாக அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து அமைச்சு கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ வசந்த் பாலன் சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அதுக்கப்புறம் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டதும் இல்லாமல் அவங்களையும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இவங்களை எல்லாரையும் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட, அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து வேறு படத்துக்கு போயிட்டாங்க, பரத் வேறு படத்துக்கு போயிட்டாரு, எல்லாருமே வேறு வேறு. எனக்கு சினிமாவில் இருக்கிறதுனால அந்த கஷ்டம் எனக்கு புரியுது, பட் என்ன பண்ணுறது, ஆல் ஆஃப் அஸ் வர் ஹெல்ப்லெஸ். பட் எல்லாமே அது கொண்டு வந்து அது கரெக்டாக அமைச்சு கொடுத்துட்டோம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி, சந்தானம், எவ்ரி ஒன், கவிதா, எல்லாரும், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்கே கிஷோர் எல்லாம் இல்லை, பட் அவரெல்லாம் கிஷோருக்கு என்னென்னா மேனேஜர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாருமே கிடையாது. அவர் எப்போ ஃபோன் எடுக்கிறாரோ அன்றைக்கி தான் நாங்கள் ஷூட்டிங் வைக்க முடியும். பட் 100% ஒரு இப்படி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது. நான்லாம் சினிமாவில் நிறைய பேரை பார்த்துட்டேன், ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன், ஆனால் பிடிக்கிறது தான் கஷ்டம்.
அதுக்கு நான் வந்து பூஜாவையும் கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க விடவே இல்லை. நைட்டு 2 மணி ஆனாலும் கிஷோரை வந்து எப்படியாவது பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஷூட்டிங்க்குன்னு அவங்க இதெல்லாம். பட் ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸாக இருந்தாலும் எல்லாருடைய உழைப்பு மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அண்டு இங்கே இருக்கிற அனைவருக்கும் இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி டு ஜி, பாவம் அவங்க இந்த மாதம் வெளியே வரலாமா அப்படின்னு நினைக்க போகும்போது சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை முடியாது, அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதம் வரலாமா, இல்லை அதுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மீறி இது எல்லாம் கொண்டு போய் சேர்றதுக்குள்ள கரெக்டாக இருந்தது. ஆனால் இதில் முக்கியமான வந்து சுப்ரீம் ஸ்டார் தான். ஆஸ் யூஷுவல் நாட்டாமை இல்லாமல் எதுவுமே நடக்காது. இங்கே அவர் வந்து நம்ம நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன, நானும் வேற எங்கேயோ போயிட்டேன். அவர் சொன்னார், நீ எந்த டென்ஷனும் எடுக்காத, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும். அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் அவர் இறங்கி அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் ஸ்பீட் அது இதுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வந்து அவர் கண்டினியூஸாக இதில் டே அண்ட் நைட் அவர் ஷூட்டிங் இருக்கும், அவர் வந்து டப்பிங் இருக்கும், அவருடைய அரசியலில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இருந்தால் கூட அந்த நைட்டு 2 மணி ஆனாலும் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீ தூங்கு அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் அவர் பிரச்சாரத்துலேயும் அப்படி தான் பண்ணார். நாங்கள் நைட்டு வந்து எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் டிஸ்கஷன் இருக்கும்போது நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை அனுப்பிடுவார். அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து 4 மணிக்கு வந்து தூங்கி திருப்பி 7 மணிக்கு எழுந்து பிரச்சாரம் போயிடும் அந்த மாதிரி. ஸோ அவருக்கு வந்து நான் நன்றி சொல்ல, நான் நன்றி சொன்னால் அது நல்லா இருக்காது. பட் ஐ ஹாவ் டு டெல் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கிளாரிட்டி. அது நிறைய படங்கள் எடுத்துட்டாரு, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டாரு லைஃப்பில். ஆனால் வெப்சீரிஸ் வந்து அவருக்கே சேலஞ்சிங்காக இருந்தது. என்னடா இது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு. கஷ்டம்லாம் கிடையாது, பட் அது ஒரு 8 எபிசோட்ஸுங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 படங்கிற ஒரு கான்செப்ட் ஆயிடுது. ஸோ இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் யாராவது பேர் விட்டிருந்தேன் தயவு செஞ்சு மன்னிக்கவும். பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி எல்லாரும் இதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்கிறதும் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு ஐ எம் ஸோ ஹாப்பி. இது வந்து எங்களுடைய வெப்சீரீஸ், ஃபர்ஸ்ட் வெப்சீரீஸ் ரடானுக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரிஜினல் ஓடிடி கண்டென்ட்னா நாங்கள் தான் பண்ணோம். அப்போ சிறகுகள்ங்கிற ஒரு படம் சன் டிவிக்கு பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு வெப்சீரீஸுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் த ரடான் பேனர் கோயிங். ரடானில் பணி செய்து அத்தனை பேருக்கும் நைட் அண்ட் டே கூட பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்ச அனைவருக்கும் நன்றி. எஸ்பெஷலி பூஜா அண்ட் கிருஷ்ணா, தேங்க்யூ பூஜா. இன்னைக்கு தான் மாஸ்கை கழட்டி எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய கைது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக திஸ் வில் பி அனதர் மைல் ஸ்டோன் ஃபார் ரடான். தேங்க்யூ ஸோ மச். தனியாக இதுக்குன்னே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். ஜஸ்ட் நன்றி மட்டும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய நாள் பயணம் இருந்திருக்கு. வசந்த பாலன் அவர்கள் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எனக்கு நடிகர் சங்க கார்டு கொடுத்த ஷரத் சார் தான், ராதிகா மேடம், எல்லாருக்கும் எல்லோரையும் பரிச்சயமான ஒரு முகங்கள். ஜிஃபை என்னோடய கெரியருக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு டிஜிட்டல் பார்ட்னர்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. என்னோடய படங்கள் இருக்கட்டும், இப்போ இருக்கிற இந்த மிகப்பெரிய வெப்சீரீஸில் அவங்க பண்ணியிருக்கிற ஒரிஜினல்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு பர்சனலாக வசந்த பாலன் சார் இது அப்ரோச் பண்ணி என்னை இப்போ கேட்டபோது எங்களுக்குள்ளே ஒரு ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஒரு ஒரு 10-15 வருஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரியும் இந்த வெப்சீரீஸ் ஒரு நல்ல பிரம்மாண்டமாக நல்ல ஒரு ஒரு வெப்சீரீஸாக வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவர் சொன்ன மாதிரி இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா காஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்டிங் கேட்டதுக்கப்புறம் எப்படி சார் இதை கோஆர்டினேட் பண்ணி பண்ண போகிறீங்க, ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் ஒரு ஒரு விதத்தில் இப்போ பிஸியாக இருக்காங்க, இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வரணும், ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் சேர்த்து வெறும் சென்னையில் மட்டும் ஷூட் பண்ணுற சீரீஸ் இல்லை இது அப்படிங்கும்போது அதுக்கான டைம் தான் அந்த ஒரு
ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. பட் சத்தியமா சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு சரத் சார். பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணால் வேறு யாராவது ஃபோன் பண்ணால் கூட அப்படி இப்படியும் கொஞ்சம் தட்டி கழிச்சிடலாம். சார் அடிப்பார் நேராக, பாஸ் எங்கே பாஸ் இருக்கீங்க அப்படிம்பாரு. ஐயோ சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பா, நாளைக்கு டப்பிங் கொஞ்சம் முடித்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஸோ அந்த லெவலுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும், சரத் சார் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு இதில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக இந்த குரூப்போட காம்பினேஷன் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் நான் தனி ட்ராக் படத்தில் ஐ திங்க் ஸ்ரேயாவோட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் இருந்தது. ஸோ மணிகண்டனா ஒரு போலீஸ் காப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாரையும் பிடிக்க வச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வெப்சீரிஸ் நீங்கள் எல்லாம் பார்த்து பேர் ஆதரவு தரணும். ஸோ நானுமே ஆக்சுவலாக ஐம் குவைட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். 17th அன்னைக்கு பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ வசந்த பாலன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபினாமினல் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் பேக் அண்ட் டு ப்ரூவ் தட் விமன் ஸ்டில் ஹாவ் அ பிளேஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. லைக் ஐ செட் ஏர்லியர், இட் டேக்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் அ செக்யூர் மேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃபார் ஹிம் டு ரைட் அ கேரக்டர் லைக் திஸ் ஃபார் அ உமன். In today's day and age, we see that when the man takes it all, when it's so dominated by the men, we as women, as we as actors, have a very small place in it all. So in all of that, somewhere in between, there is a person like Vasantha Balan who writes such a strong, emotional and sensitive character like Kotravai. I signed this I think just when I was shooting Sulal. So in a way, it is a kind of a comeback. And I still remember Radhika ma'am calling me and telling me, Shreya, there's this amazing role and I would like you to do this. And with all my hesitations, and as usual, what I say is, I don't think I want to do it. But with Radhika ma'am and her amazing ability to convince somebody, she just felt like home to me. I remember having coffee with her and she telling me, you know, this is an amazing role for you, and given a choice, I would have wanted to do it. And I think you should do this. So I thank her. I thank Redan. I thank Pooja for all the coordination. I finally get to see, I put a face to it. And thank you to the entire cast and crew. I think Vasantha Balan sir, neenga pathingana, has chosen very interesting characters, be it Kishore, be it Sara, be it Bharat, be it Kani. I think Kani is such an amazing find. Asha? Sir, Asha, right? I think, yes, Asha, who played a very fantastic character again in the show. And like that, there's an ensemble cast, Santanam Bharati sir, who again, I love pulling his leg from Sulal time. But yes, I think coming back after such a long time and being able to pull off such a strong role, I think I have to thank Vasantha Balan sir. He would constantly tell me, Ma, in the rumbo, ninga rumbo kannu, எடுத்துட்டு நீங்க கேமரா பார்க்காதீங்க. ஐ செட் வை, செட் இல்ல இல்ல, அந்த திமிரு லுக் வந்துடும், நீங்க கீழே மட்டும் பார்த்துட்டு டயலாக் பேசுங்க. ஸோ வி ஹேட் டு கோ த்ரூ திஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன் வித் பாடி லாங்குவேஜ் அண்ட் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆக்டிங். பட் தேங்க்யூ ஸோ மச் சார், ரீயுனைட்டிங் வித் யூ ஆஃப்டர் வேயில் ஹேஸ் பின் நத்திங் பட் அன் அப்சல்யூட் பிளேஷர். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. காலையில் ஹிட்லிஸ்ட் விழா, மாலையில் தலைமைச் செயலகம் விழா. இப்போதும் எப்போதும் நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மேடம் வந்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசணும் முன்னே சொல்லிட்டாங்க, அதனால நான் பார்த்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சார். ஸ்கிரிப்டை பார்த்து பேச பண்ணாங்களா, என்ன பார்த்து பேச சொன்னாங்களா, கிளாரிட்டியாக சொல்லணும் எதை சொன்னாலும். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்தவருக்கும், செல்ஃபோன் பிரியர்களுக்கும், அதுதான் இப்போ வந்து உலகத்தை ஆட்டிப்படைக்குது, அவர்கள் என்னுடைய வணக்கம். இங்கே வந்து நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது,
பேசிக்கலி வசந்த பாலன் வந்து சொல்லும் போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை அரசியல் வாழ்வியல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையாக சிறப்பாக பேசிட்டார். இதுக்கு நம்ம பேசுறது ஒன்றுமே கிடையாது. நான் வேணா அவருடைய ஒர்க்கை பற்றி சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. இட்ஸ் ரெப்யூட்டட் டைரக்டர். அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் வந்து வந்திருக்காரு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன். அதை முதல்ல வசந்த பாலனை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா டெடிக்கேட்டட் பர்சன் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாருன்னு சொன்னோடனே ஐ நோ இட்ஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே பேசும்போது 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மெனக்கடல் ஒன்று இருக்குது. இல்லை வென் வி ஸ்டார்ட் சம்திங் அது நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும், பட் அதை தொடர்ந்து எடுத்து கொண்டு போய் இன்றைக்கி வந்து கரை சேர்க்கும்ன்றது பெரிய ஒரு வித்தை தான் அது. நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்ல பாம்பா பிறந்தால் கூட படம் எடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏதோ பக்க வெளியிருந்து பார்த்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதனால் அது வந்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறது, கெட்டிங் எவ்ரிபடி. இந்த சொன்ன மாதிரி கிருஷ்ணா பதி சொன்னார், கோவமே வராது மனிதன். இட் நீட்ஸ் தட் பேஷன்ஸ், பொறுமை தான். அந்த பொறுமை இருக்கணும் இதில். அந்த பொறுமை இருப்பவர் வெற்றி பெறுவார்கள். அதை வசந்தபாலன் சொன்னது எல்லாமே அடங்கிருச்சு. நான் என்னெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டார் தான் நான் நினைக்கிறேன், உண்மையிலே. நோ எக்ஸாஜரேஷன் தேர். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவர் நினைப்பதை செய்யணும், இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும். ஆல் இண்டியாவை நான் ட்ராவல் பண்ணேன், ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகம் என்று சொல்லும்போது அது பெருமை தான், பெருமையான விஷயம். அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும். அரசியல்னால் என்ன, அரசியலில் வந்து நுணுக்கங்கள் என்ன, மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. நான் கொஞ்சம் தான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் உட்காரும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். அதுவும் அவர் வசந்த பாலன் பர்மிஷன் கொடுத்துட்டான்னு கேட்பேன். ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு கோ இன் டு த ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் என்றைக்குமே. ஏன்னா அவங்க ஒரு கிரியேட்டர், அவங்க என்ன நினச்சி என் ப்ராடக்ட் வரும்போது தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கருத்து சொல்லிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தேவையும் கிடையாது. நாட் ஃபார் வசந்த பாலன். இங்கே வந்து இங்கே ட்ரெய்லர் பார்த்தேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எடுத்துருக்க என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். இதில் வந்து ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஜி, பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து ஜிக்கு இருந்திருக்கு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் கௌஷிக் அண்ட் ஸ்ரீஜித். ரியலி யூ சப்போர்ட்டட் அஸ் அ லாட். ஏன்னா வித்தவுட் யுவர் ஹெல்ப் ஐ டோன்ட் திங்க் ப்ராட் திஸ் ப்ராஜெக்ட் டு சச் அன் எக்ஸ்டென்ட். ஏன்னா அந்த மெனக்கடலில் எல்லாருடைய உழைப்பு, அந்த கதைக்களம் வந்து முதல்ல வந்த உடனேயே வசந்தபாலன் சார் வந்து கதையை சொல்லும் போதே, சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார். அப்புறம் அந்த கதையெல்லாம் கேட்டோம். அது வேற ஒரு மாதிரியான கதை அது. அதுக்கு பண்ணால் அது பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க இல்லையா. அப்படி என்ன சார் கதைன்னு உங்களுக்குலாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லாரும். எத்தனை கதை எடுத்திருப்பாங்க, யாரோட கதையை சொல்லியிருப்பாங்க, ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையா, அப்படி ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அதனால பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நீங்கள் வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அதனால் அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம். இப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டு வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம். அதனால் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ராதிகா அவர்கள் சொன்னது மாதிரி, அவங்க விஷயம் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். என்னை பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ உமன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நெருடல் வந்துருச்சு. 33% ஷேர் இப்படி பேசுகிறாங்கன்னா 50% கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவது எழுதப்படுவதில்லை, மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் ஸோ எனிமோர். We are being dominated by women these days. நீங்கள் தப்பாக வந்தெல்லாம் சித்தரிச்சு கூடக்கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம். ஆமாம், ஐ எம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ், ஐ கான் மை வைஃப்ஸ் பெர்மிஷன் டு சே ஸோ. மாதிரி தான் நடக்குது எல்லார் வீட்டையும் கதை அதுதான். அதனால் அவங்கள மீறி ஒன்றுமே நடக்காது. அதனால் அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமாக. அது எனக்கு அப்படி தான் இருக்கிறனால சொல்கிறேன் பாரதி. உங்கள் நிலைமை என் நிலைமையெல்லாம் ஒரே நிலைமை தான். அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும். இங்கே வந்து இந்த டீம் ரெடான் டீம் பற்றி சொல்லணும். பொறுமையின் உச்சம். எல்லாருமே எந்த பொறுமையை வச்சோன்னா எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி, பூஜாவோட முகத்தை தான் நீ பல பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முகமுடி தான் சுற்றிட்டு இருக்கும். அது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். சுபா அண்ட் கிருஷ்ணா, இந்த என்டையர் டீம் ஆஃப் ரெடான், ரைட் ஃப்ரம் காவேரி மணி அப் டவுன், எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம். அந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் எந்த விதத்துலேயும் இதை வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு, நாளாயிடுச்சு, அதனால் இதை வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த எண்ணம் வரல. ஆனால் எப்படியாச்சும் கொண்டு வந்து சேர்த்துணுன்ற ஒரு எண்ணம் தான். இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனலாக ஃபோன் பண்ணேன்னா, வித் தி 40 ஆண்டு கால பயணத்தில்
இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் 40 ஆண்டுகால பயணம் என்னோடது. அதனால் இளமையை சொன்னாங்க. அதனால் இந்த பார்த்தீங்கன்னா வசந்தபாலன், எனக்கு வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை வந்து சொல்லலை, செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னார். ஆனால் தேம்பி அழுதது அவர் சொல்லலை. நான் தத்ரூபமாக எடுத்திருந்தார் அந்த படத்தை. என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பரத் பரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஷேரடி மட்டும் தான் நான் பேசல, நான் மேடம் பேசிட்டாங்க. சந்தான் பாரதி பேசிட்டேன். மற்றவங்க ஆதித்யாவேனன் தொல்லை பிடிச்ச ஒரு மனுஷன், என் ஃப்ரெண்டு தான், அதனால தான் சொல்லிடுறேன். போத் அவர்ஸ் யூனோ வி டாக் அ லாட். அவர் வந்து ஒரு டைனமிக் பர்சன். ஒன்றுமே நிறைய விஷயம் அவர் சொன்னார். பாலன் ரியலி சம்திங் அபவுட் ஆதித்யா மேனன், பட் மெனி பீப்புள் டூ நாட் நோ. ஆதித்யா மேனன் வந்து ஒரு என்சைக்ளோபீடியாவன். ஹி நோஸ் அ லாட். அண்ட் ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை ஆழமாக டீப்பாக சிந்திச்சு செயல்படக்கூடிய மனுஷன் ஆதித்யா மேனன். ஐ திங்க் ஸோ ஷூன் ஐ திங்க் ஆதித்யா இஸ் ஆல்சோ டைரக்ட். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள், லாட் ஆஃப் ஸ்டாஃப். அது வந்து அரசியலாக இருக்கட்டும், நீங்கள் அமெரிக்காவில் வந்து இளையனாயில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவார். ஒரு ஐ திங்க் இஸ் காட் தட் ரீடிங் ஹேபிட்ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம். இதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக, ரெடானோட டைரக்டர் ஆப்ரேஷன்ஸாக, ஃபினான்ஸ் அட்வைசராக இதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது சேலஞ்சிங் தான் அது. அதுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து இந்த டீமுக்கு சொந்த ஹாப்பியாக இருக்கேன். டீமுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சோ மெனி இஷ்யூஸ் தேர் ஃபேஸ்ட். அது வந்து திரைமறைவில் நாங்கள் சந்திச்சிருந்தாலும் இன்றைக்கி எல்லோரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் கம் அவுட் வெல்லும் போது அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. நீங்கள் எல்லோரும் கௌஷிக்கும் சரி, ஸ்ரீஜித் நீங்கள் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஜி கே நன்றி, வசந்தபாலன் அந்த என்டையர் டீம் அண்ட் ரெடான் அண்ட் பத்ரீஸ் இது கூட நம்புறவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சொல்லணும். நீங்கள் சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம் இந்த அரசியல் அப்படின்னு சொன்னேன். இது எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை? தலைமைச் செயலகத்துக்கு போகிறதே கஷ்டம் இல்லையா? இல்லைங்க, பஸ்ஸு போகுது, ஆட்டோ போகுது, எல்லாம் போகுது. அது சொல்ல வந்தேன் நான். டிராஃபிக் நிறைய ஆகிப்போச்சு இப்போ, அதே மாதிரி லேட்டாக வந்தார் இல்லையா? டிராஃபிக் நிறையா இருக்கும்போது நிறைய பேர் டிராஃபிக்கில் நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை பஸ் ஆட்டோ வரணும், பஸ் வரணும், கார் வரும், இதெல்லாம் வரும். ஸோ தலைமைச் செயலுக்கு போகிற ரோடும் சரி, எந்த ஒரு ரோடாக போனாலும் கொஞ்சம் கஷ்டம். என்ன மெட்ரோ ரயில்லாம் போட்டுட்ருக்காங்க, இதை பற்றி சொல்கிறேன் நான். நீங்கள் வேறு மாதிரி அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம், பல பேர் முயற்சி பண்ணுறாங்க, அப்படிலாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நல்லபடியாக சிறப்பாக சிறப்பாக வந்து வசந்தபாலன் அவர்கள் இந்த கதையை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் பாலன். உங்களுடைய முயற்சி என்றைக்கு வெற்றி பெறும். ஒரு வெரி டெடிக்கேட்டட் பர்சன், பல இயக்குநர் சந்திச்சிருக்கேன். அதுவும் நான் வந்து பவித்ரனுடைய பாசரன்னு கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அங்கே சங்கரும் சரி, வசந்தபாலனும் சரி, பாலாஜி அண்ணன் சரி, எல்லோரும் நான் பயணிச்சிருக்கேன். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், நல்ல திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, நல்ல கதையும் சொல்ல வெப்சீரீஸாக இருந்தாலும் சரி, அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமாக மக்களிடம் ஏற்படுகிற தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும்னு சொல்லிடுறேன். பிரகாஷ் முழிச்சிட்டு இருந்து ரொம்ப நன்றி. சத்தம் பேசும்போது தூங்கிடுவார், அப்போ புரிஞ்சுக்கணும் அவர் பேசுனது போர் அடிச்சிச்சுன்னு. நீங்கள் எல்லாம் போர் அடிக்காமல் இருந்தனால பிரகாஷ் முழிச்சிட்ருக்காரு. பிரகாஷ் முழிச்சிட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு அர்த்தம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அதாவது தொடர்ந்து இந்த வந்து 8 எபிசோட் பார்த்த பிறகும் உட்கார்ந்து இதை பற்றி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்று ஆர்வம் உங்களை தூண்டியிருக்கிறது சொன்னால், அதற்கு ஜி, வசந்தபாலன், ராதிகா, ரடான், உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.